ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மினி பீஸா தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் டோர்லாம் ரெடி பண்ண வேண்டாம் மைதா மாவு இல்லை கோதுமை வச்சு மீ டோ ரெடி பண்ணல அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம் பிரெட்டை வச்சு சிம்பிளாக நம்ம வீட்லேயே குயிக்காக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரெட் எடுத்துக்கோங்க பெரிய ஸ்லைஸ் இருக்கிற மாதிரி பிரெட் எடுத்துக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லைன்னா இந்த மாதிரி கட்டரோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி சென்ட்ரு பார்ட்டு மட்டும் நல்லா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் நாலு எடுத்திருக்கேன் இதில் வந்து பாஸ்தா பிஸ்தா சாஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு நான் இதில் ஃபில் பண்ணிக்கிறேன் நீங்கள் டொமேட்டோ கேச்சப் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் சாஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் எது வேணால் நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாத்துலேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே அமுல் சீஸ் இருக்கு இல்லைங்களா ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் அந்த சீஸை வந்துட்டு நல்லா துருவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது மேலேயே போட்டுக்கலாம் இதுக்கு மேலே பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி க கட் பண்ணிக்கோங்க அதை வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இது மேலே போட்டுக்கலாம் இதுக்கு கூடவே நம்ம தக்காளி இருந்தாலும் போட்டுக்கலாம் அது வந்துட்டு நீங்கள் நாட்டு தக்காளியோட பெங்களூர் தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நான் ஆலிவ்ஸை வந்து ஒரு மூணு மூணாக எடுத்து வச்சுக்கிறேன் குட்டி சைஸாக இருக்கிறதுனால ஒரு மூணு மூணு நான் வச்சுக்கிறேன் ஆலிவ்ஸு கட்டாயம் இல்லை இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம விட்டுடலாம் தக்காளி கார்ன்ஸு ஸ்வீட் கார்ன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது கூட நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு மேலேயே நான் வந்துட்டு மோசு இல்லா சீஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நான் இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்டோட ரெடிமேடாக அவங்களே துருவி வச்சுருக்காங்க அதை வந்துட்டு நான் இது மேலே போட்டுக்கிறேன் இது கூட நம்ம எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஆரியுனா பவுட்ருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு அது மேலே கொஞ்சமாக தூவிக்கிறேன் அப்புறம் அதுக்கு மேலே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் தடவிட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஒன்று ஒன்றா நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மினி பீஸாக ரெடி ஆயிடுச்சு டோலாம் செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலைங்களா அதுக்கு நம்ம இதுலேயே டக்குன்னு சட்டுன்னு செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ஓடிஜியோ ஓவனோ எதுவுமே தேவையில்லை டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்